வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி 26/8/2021 டோக்கியோ பேரா ஒலிம்பிக்ஸில் இன்றைக்கி என்னென்ன பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஷயமாக வந்து என்னதுன்னு பார்க்கலான்னா, சுசுகி தக்கயாக்கி. இவர் வந்து ஜப்பானை சார்ந்த ஒரு வீரர். ஸ்விம்மிங் 100 மீட்டர்ஸில் வந்து இவர் கோல்டு மெடல் வின் ஆயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரெக்கார்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு புதுசாக. அது என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து 1:58.21 ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் 2020. ரெண்டாவது விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து எலிசா விட்டா மெர்ஷிக்கோ, அவங்க வந்து உக்ரைனை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 200 மீட்டர்ஸ் உமன்ஸ் பிரிவில் வந்து மெட்லி ஈவெண்ட்ஸில் வந்து இவங்க வந்து கோல்டு மெடல் வின் ஆயிருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அது என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து 2:56.90 வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பேரா ஒலிம்பிக்ஸில். மூணாவது நியூஸ் வந்து என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து கிரேட் பிரிட்டனுக்கும் நியூசிலாண்டுக்கும் வந்து வீல் சேர் ரக்பி வந்து இன்றைக்கி நடந்தது. அதில் வந்து கிரேட் பிரிட்டன் வந்து 60 பாயிண்ட்ஸும் நியூசிலாண்டு வந்து 37 பாயிண்ட்ஸும் வந்து எடுத்திருந்தாங்க. இதில் வந்து கிரேட் பிரிட்டன் வந்து பெரிய அளவில் வந்து வின் ஆயிட்டாங்க. இந்த இதில் வந்து கிரேட் பிரிட்டன் வந்து 12வது இடத்துலையும் நியூசிலாண்டு வந்து 14வது இடத்துலையும் வந்து இருக்காங்க இந்த பேரா ஒலிம்பிக்ஸில். நாலாவது விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து எக்வெஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம், அந்த போட்டியில் வந்து சர் டேவிட் லீ பெர்ஷியான் அவர் வந்து கோல்டு மெடல் வின் ஆயிருக்கார் 12வது வாட்டி. 8வது இண்டிவிஜுவல் பிரிவில் வந்து அவரோட டீம்மேட் வந்து ஜார்ஜியா வில்சன் வந்து பிரான்ஸ் மெடலையும் வின் பண்ணியிருக்காரு. இப்போ ரெண்டு பேருமே வந்து கிரேட் பிரிட்டனை சார்ந்தவங்க. இன்றைக்கி பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து ரெண்டு பேருமே மெடல் வாங்கியிருக்காங்க. 5வது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியா ரிலேட்டட் ஆனது தான். இண்டிவிஜுவல் டேபிள் டென்னிஸ் கிளாஸ் 4 பிரிவில் வந்து இந்தியாவுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் வந்து நடந்தது. இதில் வந்து இந்தியாவை சார்ந்த வீராங்கனை பவீனா பென் பட்டேலுக்கும் கிரேட் பிரிட்டனை சார்ந்த வீராங்கனை மேகான் ஷேக்லிட்டான் வீராங்கனைக்கும் பலப்பரீட்சை நடந்தது. அதில் வந்து பவீனா பென் பட்டேல் வந்து 3-1 செட் கணக்கில் வந்து வின் ஆயிட்டாங்க. அடுத்த ரெண்டாவது மேட்சில் யார் யாருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோனால் பென் பட்டேலுக்கும், இவங்க இந்தியாவை சார்ந்தவங்க, கயூ லீ அவங்க வந்து சவுத் கொரியாவை சார்ந்தவங்க. இந்த போட்டியில் வந்து கயூ லீன் வந்து வின் ஆகிட்டாங்க சவுத் கொரியாவை சார்ந்தவங்க. 3-1 கணக்கில் வந்து செட் கணக்கில் வின் ஆகிட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேரா ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா அடேங்கப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.